திமுக ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சராக என்றாவது ஒருநாள் கருணாநிதி குடும்பத்தை சாராத ஒருவர் வர முடியும் என்று அக்கட்சியை சேர்ந்தவர்களால் கூற முடியுமா என பாஜக மகளிர் தேசிய தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏப்ரல் மூன்றாம் தேதி திமுக நடத்திய அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பு மாநாட்டில் பாஜகவை எதிர்த்தால்தான் அரசியல் நடத்த முடியும் என்ற நிலையில் உள்ள காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் சமாஜ்வாதி கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளம் ஆம் ஆத்மி கட்சி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பாரத் ராஷ்ட்ரீய சமதி தேசிய மாநாட்டு கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர் இந்த மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி பற்றி பாடம் நடத்தியிருக்கிறார் சமூக நீதியை காக்கும் கடமை நமக்குதான் இருக்கிறது அதனால் தான் இணைந்துள்ளோம் என்று தனது பேருரையை தொடங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி கருத்தியலை யார் எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அதன் வெற்றியும் பலனும் இருக்கும் என பேசியுள்ளார் அண்ணா மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் முதலமைச்சராகவும் பிறகு திமுக தலைவராகவும் ஆனவர் கருணாநிதி இரண்டாயிரத்தி பதினெட்டில் கருணாநிதி மறையும் அரை நூற்றாண்டு காலம் அவர்தான் திமுக தலைவர் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளும் திமுக தலைவர் பதவிக்கு வேறு ஒருவரின் பெயர் பரிசீலிக்கப்பட்டதே இல்லை திமுகவில் இருந்து நீக்கப்பட்டு திமுகவையே ஆட்சிக்கு வரவிடாமல் செய்த எம்ஜிஆர் கூட கருணாநிதியின் தலைமையை எதிர்க்கவில்லை மகன் ஸ்டாலினுக்கு போட்டியிட வந்துவிட்டாரே என்பதால் தான் வைகோவும் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் தந்தை கருணாநிதி மறைவுக்கு பிறகு மகன் ஸ்டாலின் திமுக தலைவராகிவிட்டார் அரை நூற்றாண்டு கடந்தும் அப்பதவிக்கு பெயர் அளவில் கூட வேறொருவர் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லி ஸ்டாலினும் முதல்வராகிவிட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலுக்கு பிறகு மகன் உதயநிதியை திடீரென திமுகவின் இளைஞரணி தலைவராக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வைத்து இப்போது அமைச்சராக என அமைச்சர்களே பேசும் அளவுக்கு ஒரு குடும்பத்தின் பிடியில் சிக்குண்டு இருக்கிறது திமுக தந்தை மகன் பேரன் அடுத்த கொள்ளு பேரனையும் தயார்படுத்திக் கொண்டு மற்ற தகுதியானவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கட்சி தலைமை ஆட்சி தலைமையை பறிப்பதற்கு பெயர்தான் திமுகவின் அகராதியில் சமூக நீதியா திமுக என்ற அரசியல் கட்சியின் தலைவராக திமுக ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சராக என்றாவது ஒரு நாள் கருணாநிதி குடும்பத்தை சாராத ஒருவர் வர முடியும் என்று அக்கட்சியை சேர்ந்தவர்களால் கூற முடியுமா திமுக தலைவர் பதவி முதலமைச்சர் பதவிதான் ஒரு குடும்பத்திற்கு என்றாகிவிட்டது சமூக நீதி சமூக நீதி என மேடைதோறும் முழங்கும் அதற்காக அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பை நடத்தும் திமுக சமூக நீதியை ஓரளவுக்காவது நடைமுறைப்படுத்த துணை முதல்வராக பட்டியலிடத்தை சேர்ந்த ஒருவரை நியமிக்குமா அல்லது உள்துறை நிதி வருவாய் தொழில் பொதுப்பணி போன்ற மிக முக்கிய துறைகளின் அமைச்சர்களாக பட்டியலின பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நியமிப்பாரா வாய்ப்பிருந்தும் இதனை செயல்படுத்துவதில் திமுகவுக்கு என்ன தயக்கம் இப்போது அமைச்சராக இருக்கும் மகன் உதயநிதி எந்த நேரத்திலும் துணை முதல்வராக்கப்படலாம் என திமுகவினரை பேசிக் கொள்கின்றனர் மகனுக்கு பதிலாக பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவரை ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக்கி சட்டப்பேரவையில் தனக்கு அருகில் அமர வைக்க வேண்டும் அதுதான் உண்மையான சமூக நீதியாக இருக்க முடியும் கிடைக்கும் மேடைதோறும் சமூக நீதி சமூக நீதி என முழங்கினால் மட்டும் சமூக நீதி கிடைத்துவிடாது விடாது பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவரை துணை முதலமைச்சராக்கிவிட்டு விட்டு அதன் பிறகு சமூக நீதி பற்றி பேசினால் வீடு தேடி சென்று ஸ்டாலினை பாராட்ட தயாராக இருக்கிறேன் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக புறக்கணிக்கப்பட்டவர்களை கைதூக்கி விடுவதுதான் சமூக நீதி ஆனால் அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தி உயர்ஜாதி ஏழைகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டை மத்திய பாஜக அரசு வழங்கிவிட்டது ஏழைகள் என்றால் அனைத்தும் ஏழைகள் என்றுதான் இருக்க வேண்டும் அது என்ன உயர்ஜாதி ஏழைகள் என ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் பத்து சதவீத இடஒதுக்கீடு என்பது உயர்ஜாதி ஏழைகளுக்கானது அல்ல பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கானது இடஒதுக்கீட்டு வரம்புக்குள் வராத சமூகத்தை சேர்ந்த ஏழைகள் இதனால் பயன்பெறுவார்கள் இதனை மறைத்துவிட்டு அரசியலுக்காக பேசியிருப்பது அவர் வகிக்கும் முதலமைச்சர் பதவிக்கு அழகல்ல சமூக நீதியில் பெண்ணுரிமையும் ஒரு அங்கு இதனை ஸ்டாலின் அவர்களே பலமுறை சொல்லி இருக்கிறார் ஆனால் வாரிசு அரசியலில் கூட மகளை விட்டுவிட்டு அமைச்சராக்கி இருக்கிறார் வாய்ப்பு மறுக்கப்பட்ட வாய்ப்பே கிடைக்காது என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதுதான் சமூக நீதி அதனை செய்துவிட்டு இனி சமூக நீதி பற்றி முதலமைச்சர் பேச வேண்டும் என கட்டமாக தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது மற்றும் ட்விட்டர்